வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி ஏப்ரல் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 11 வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு, மனித வனவிலங்கு மோதல் மற்றும் சகவாழ்வு குறித்த சர்வதேச மாநாடு வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய பேரரசோட ஆக்ஸ்போர்ட் நகரில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, மனித வனவிலங்கு மோதல் மற்றும் சகவாழ்வு குறித்த சர்வதேச மாநாடு எங்கே நடந்ததுன்னா ஐக்கிய பேரரசு யுனைடெட் கிங்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்ட் நகரில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து டிஎன் ரீச் முன்னெடுப்பு, இது வந்து எதற்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்கள் மூலம் தமிழ்நாடு மாநிலத்தின் பிராந்திய வான்வழி போக்குவரத்து இணைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் ரீச் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, டிஎன் ரீச்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்கள் மூலமாக தமிழ்நாடு மாநிலத்தோட பிராந்திய வான்வழி போக்குவரத்து இணைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் ரீச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து நேட்டோ பாதுகாப்பு கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா 31வது உறுப்பினராக வந்து பார்த்திங்கன்னா பின்லாந்து வந்து இணைந்திருக்கு. ஓகேங்களா, நேட்டோ பாதுகாப்பு கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா 31வது உறுப்பினராக இணைந்துள்ள நாடு இது, பின்லாந்து. ஓகேங்களா, அடுத்து அமோகா 3 ஏவுகணை, இது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்திய 3வது தலைமுறை தொழில்நுட்பம் சார்ந்த மனிதனால் சுமந்து செல்லக்கூடிய ஒரு பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டுதல் ஏவுகணை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமோகா 3 அப்படின்னு சொல்லப்படுற ஏவுகணை. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட சோதனையை வந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்கு. ஓகேங்களா, இதை வந்து உருவாக்குனதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம். ஓகேங்களா, அமோகா 3 ஏவுகணை, இது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்திய 3வது தலைமுறை தொழில்நுட்பம் சார்ந்த மனிதனால் சுமந்து செல்லக்கூடிய பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டுதல் ஏவுகணை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமோகா 3 ஏவுகணை. இதை உருவாக்குனது வந்து பார்த்திங்கன்னா பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து ஏப்ரல் ஏழு வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார தினம். இதனோட மையக்கருத்து வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமான சுகாதார நலம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட கருத்துருவாக வந்து இந்த வருடம் ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம் வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்து எனது கிராமம் எனது பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, தேசிய கலாச்சார மேப்பிங்கின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள கலை வடிவங்கள், கலைஞர்கள் மற்றும் பிற வளங்களின் விரிவான தளத்தை உருவாக்க வந்து இந்த திட்டம் முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, இந்த திட்டத்தின் கீழ் 100,000-க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, எனது கிராமம் எனது பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து எதற்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்க கலை வடிவங்கள், கலைஞர்கள் மற்றும் பிற வளங்களோட விரிவான தளத்தை உருவாக்குறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுகின்ற ஒரு திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனது கிராமம் எனது பாரம்பரியம் திட்டம். இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏறத்தாழ வந்து பார்த்திங்கன்னா 100,000-க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து தேசிய கலாச்சார மேப்பிங்கின் கீழ் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் ரயில் டிஜிட்டல் மாற்றத்தை துரிதப்படுத்துவதற்கான உயர்நிலை மாநாடு வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா யார் நடத்துனாங்கன்னா இந்தியா நடத்தியிருக்கு. ஓகேங்களா, ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் டிஜிட்டல் மாற்றத்தை துரிதப்படுத்துவதற்கான உயர்நிலை மாநாடு யார் நடத்துனாங்கன்னா இந்தியா நடத்துனாங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.